வணக்கம், இது லங்காசிரியின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்ட ரணில் அரசு. அச்சத்தில் ரணில், அவசரமாக கூட்டப்படும் அமைச்சரவை. பாதையின் மூலம் கரிசனை கொள்ளும் ரணில் அரசு, தீர்வு தயார் என்கின்றது யூஎன்பி. இலங்கையின் நெருக்கடியில் அமெரிக்கா துணை நிற்கும், ஜிடி சங் உறுதி. மக்கள் போராட்டம் வீணாகிவிட்டது, சுமந்திரன் கவலை. அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே வீதிக்கு இறங்குவோம், அனுர எச்சரிக்கை. அம்பாரியில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் போர், பலியானோர் எண்ணிக்கை 11,000 உயர்வு. தொடர்பான விரிவான செய்திகள். நாடுதழுவிய ரீதியில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் இலங்கை அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது தெரிய வந்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் மீது இலங்கையில் 10% குறைவானவர்களே நம்பிக்கை வைத்துள்ளதாக கொழும்பை தலைமையமாக கொண்டு இயங்கும் வெரிட்டேர் ரிசர்ச் அமைப்பு நேற்று வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவில் கண்டறியப்பட்டுள்ளது. தேசத்தின் மனநிலை என்ற தோணி பொருளில் நடத்தப்பட்ட மக்கள் கருத்து கணக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் அங்கீகாரம் ஜூன் மாதத்தில் 21% இருந்து நவம்பரில் 9% குறைவடைந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. 4 மாதங்களில் அது அரைவாசிக்கும் அதிகமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. அதேபோன்று கடந்த 4 மாதங்களில் அரசின் மீது மக்கள் கொண்டுள்ள திருப்தி என்ற காரணியும் 4 மாதங்களில் 12% இருந்து 6% குறைந்துள்ளது. அதேபோல் பொருளாதார நம்பிக்கைக்கான சுட்டெண்டும் 62% 44% சரிந்துள்ளது. இந்த கருத்து கணிப்பில் அனைத்து அம்சங்களிலும் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில் பாரிய வீழ்ச்சியும் பின்னடைவும் ஏற்பட்டுள்ளது என்று தரவுகள் கூறுகின்றன. இந்த தேசத்தின் மனநிலை கருத்து கணிப்பு ஆண்டிற்கு 3 முறை நடத்தப்படுகின்றது. இந்த கருத்து கணிப்பில் பிழை வரம்பு அதிகபட்சமாக 3% குறைவாக இருக்குமாறு வரையறுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்விற்கு நாடு முழுவதிலுமிருந்து 1029 மக்களிடம் கருத்துக்கள் கேட்டு அது தொகுக்கப்பட்டது. இந்த கருத்தறியும் பணி கடந்த அக்டோபர் மாதம் இறுதி வாரத்தில் இடம்பெற்றது. ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் தொடர்ந்து பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிப்பதோடு தொழிற்சங்கங்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் அதிகரித்த வரி காரணமாக மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்வதாக தொழிற்சங்கங்கள் உட்பட பல தரப்பினர் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். மேலும் நாட்டில் பணவீக்கம் அதிகரித்து வாழ்க்கை செலவினங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக கவலை வெளியிட்டு வருகின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் எதிர்வரும் 13ஆம் தேதி காலை விசேட அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது என தெரிய வருகின்றது. இக்கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்குமாறு அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2023 நிதியாண்டுக்கான பதிவீடு எதிர்வரும் 13ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு நாடாளுமன்ற மட்டத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. இதற்கு முன்னதாகவே அமைச்சரவை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் பாதீட்டின் உள்ளடக்கம் உள்ளிட்ட விடயங்களுக்கு அமைச்சரவையின் அனுமதி பெறப்படவுள்ளது. 13ஆம் தேதி நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரை மாத்திரமே நடைபெறும். மறுநாள் நவம்பர் 14 முதல் 21 வரை ஞாயிறு தினங்கள் தவிர்த்து 7 நாட்கள் ஒதுக்கீடு செய்ய சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது. வரவு செலவு திட்ட 2ஆம் மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு இடம்பெறவுள்ளது. அதனையடுத்து குழுநிலை விவாதம் நவம்பர் 22ஆம் தேதி புதன்கிழமை முதல் டிசம்பர் 13ஆம் தேதி புதன்கிழமை வரை ஞாயிறு தினங்கள் தவிர்த்து 19 நாட்கள் இடம்பெறவுள்ளது. அதற்கமைய 2024 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் 3ஆம் மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் 13ஆம் தேதி புதன்கிழமை 6 மணிக்கு இடம்பெறவுள்ளது. பாதீட்டு கூட்டத்தொடர் காலத்தில் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வாக்கெடுப்பு நேரங்களில் கட்டாயம் சபையில் இருக்குமாறும் ஆளுங்கட்சியினருக்கு ஜனாதிபதியால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடியை முகாமைத்துவம் செய்து கொண்டு மக்களுக்கு வரவு செலவு திட்டம் ஊடாக முடியுமான நிவாரணங்களை வழங்க ஜனாதிபதி முயற்சித்து வருகின்றார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஷா மார்சிங்க தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்வார் என்ற விடயத்தை அறிந்த தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை மேற்கொண்டதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட வெற்றியாக கருத முயற்சிக்கின்றனர். ஆனால் நாட்டு மக்கள் எதிர்கொண்டு வரும் கஷ்ட நிலைமை ஜனாதிபதிக்கு தெரியும். அதேபோன்று நாட்டை கொண்டு செல்ல வேண்டிய வழியும் ஜனாதிபதிக்கு தெரியும். இந்த அனைத்து விடயங்களையும் முகாமைத்துவம் செய்து கொண்டு முடியுமான அளவு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கே ஜனாதிபதி முயற்சிக்கின்றார். அத்துடன் இந்த விடயங்களை செய்வதற்கு அரசாங்கத்திடம் பணம் இருக்கின்றதா என்பது கேள்வி இருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வரி வருமானங்களை சேர்த்துக் கொள்வதை முறையாக மேற்கொள்வது அவசியமாகும். அதனை முறையாக மேற்கொள்ள அரசாங்கம் பல விசேட வேலைத்திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றது என்றார்.
இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சாங் மற்றும் கல்வி அமைச்சர் பிரேம் ஜெயந்தவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பில் இலங்கை மாணவர்களின் கல்வி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஜீலி சாங் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பேராதனை மற்றும் சிகாகோவில் உள்ள இல்லியான்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு இடையில் நடைபெறவிருக்கும் ஆசிரியர் பரிமாற்றம் உட்பட கல்வி ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடினோம். மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து, மதிய உணவுகள், கல்வியறிவை ஊக்குவித்தல், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கான ஆங்கில கல்வியறிவு மற்றும் மாணவர்களின் தலைமைத்துவ திறன்களை வளர்த்தல் போன்ற விடயங்களில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து அமெரிக்கா செயற்பட உள்ளதாக ஜீலி சாங் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செயற்பாடுகளுக்கு வலுவூட்டும் வகையில் அமெரிக்கா இலங்கைக்கு துணை நிற்கும் எனவும் அவர் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். மக்கள் போராட்டத்தினால் ஏற்பட்ட மாற்றம் முழுமை பெறவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். மக்களான இல்லாத இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் மக்களுக்கு எதிராக சட்டங்களை உருவாக்க முயற்சிக்கும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். சட்ட மூலங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினாலும் அந்த சட்டங்களை மீறி மக்கள் செயற்படுவதற்கு துணிய வேண்டும் என்ற அழைப்பு விடுப்பதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. இதனை பகிரங்கமாக குறிப்பிடுகிறேன் என்றார். மக்களின் ஜனநாயக அம்சங்கள், அடிப்படை உரிமைகள் ஆகியவற்றை முடக்கும் வகையில் சட்ட மூலங்கள் உருவாக்கப்படுவது தற்போது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. கடந்த ஆண்டு இடம்பெற்ற மக்கள் எழுச்சி போராட்டத்தில் மக்களின் கோஷங்கள் மற்றும் எதிர்ப்புகள் மேலோங்கின. மக்களின் அழுத்தமான கோஷங்களினால் பாரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மக்களின் கடுமையான கருத்து வெளிப்பாட்டினால் மக்கள் தெரிவு செய்யப்பட்ட அரசு தலைவர் நாட்டை விட்டு வெளியேறினார். பிரதமர் உட்பட அமைச்சரவை கூட்டாக பதவி விலகியது. ஆனால் மக்கள் போராட்டத்தினால் ஏற்பட்ட மாற்றம் முழுமை பெறவில்லை. முழுமை பெறாத மாற்றத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைப்பற்றி தற்போது ஆட்சியில் அமர்ந்துள்ளார். மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து மக்களான இல்லாமல் போய்விட்டது என்பதை அனைவரும் அறிவார்கள், ஆட்சியாளர்களும் அறிவார்கள். மக்களான இல்லாத ஆட்சியாளர்கள் தான் தற்போதும் ஆட்சி செய்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை போலியான ஆணையை கொண்டு ஆட்சி நிர்வாகம் முன்னெடுக்கப்படுகின்றது. போலி பெரும்பான்மையை கொண்டு நாட்டு மக்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரான சட்ட மூலங்கள் கொண்டுவரப்படுகின்றன, இயக்கப்படுகின்றன என்றார். அடுத்த வருடம் அக்டோபர் 17 முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்த வேண்டும், இல்லையேல் மக்கள் மீண்டும் வீதிக்கு இறங்குவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர திசநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களை அரசாங்கம் ஒத்திவைத்துள்ளது. எனினும் மக்களின் நிறைவேற்று அதிகாரத்தை மக்களால் நியமிக்கப்படும் ஜனாதிபதியே பயன்படுத்த வேண்டுமென அரசியல் அமைப்பில் தெளிவாக கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபையின் நிர்வாகத்தை ஆணையாளரின் கீழும் மாகாண சபைகளை ஆளுநரின் நிர்வாகத்தின் கீழும் கொண்டுவர முடியும். எனினும் மக்களின் நிறைவேற்று அதிகாரத்தை மக்களால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதியே அதனை மேற்கொள்ள முடியும். எனவே ஜனாதிபதி தேர்தலை அடுத்த வருடம் அக்டோபர் 17 முன்னர் நடத்த வேண்டும். தேர்தல் நடத்தப்படாது என்ற சமிஞ்சை கிடைத்தால் மக்கள் வீதியில் இறங்குவார்கள் என்று அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை மாயாதுன பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியைச் சேர்ந்த 42 நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை பண்டாரதுவ போலீசார் மேற்கொண்டுள்ளனர். 31 நாளாக நீடித்து வருகின்ற இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,000 கடந்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் போராளிகள் நடத்திய தாக்குதலில் இதுவரை 1,405 கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாலஸ்தீனத்தின் ஹாசா முனை மீது இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தரைவழி தாக்குதலில் இதுவரை 9,770 உயிரிழந்துள்ளனர். அதேபோல் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் நடந்த மோதலில் இதுவரை 155 உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் இஸ்ரேல் ஹமாஸ் போராளிகளிடையே போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,330 அதிகரித்துள்ளது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஸ்ரீ தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.